வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கிரீன் புக் ஒரு ஆங்கில திரைப்படம் இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது பெற்ற ஆங்கில திரைப்படம் டோனி என்கிற வெள்ளைக்காரருக்கும் டாக்டர் டொனால்ட் ஷெர்லி என்கிற ஒரு கருப்பருக்கும் இடையே ஏற்படக்கூடிய நட்பு அவங்க இரண்டு முரண்பட்ட கதாபாத்திரங்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தன்னுடைய விஷயங்களை திறந்த மனத்தோடு அணுகி அவங்க எப்படி நண்பர்களாகிறாங்க எப்படி வாழ்க்கை பூரா பயணிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை கதையை சொல்லக்கூடிய திரைப்படம்தான் கிரீன் புக் என்கிற திரைப்படம் டோனி என்கிற முரட்டு சுபாவம் கொண்ட பொருளாதார ரீதியாக பின்தங்கிய அதே சமயம் கருப்பர்களை ஒரு படி தாழ்வாக நினைக்கக்கூடிய மனம் கொண்ட மனிதர் டொனால்ட் ஷெர்லி அப்படிங்கிறவரை ஒரு நேர்முக தேர்வுக்கு போய் பார்க்குறார் அந்த டொனால்ட் ஷெர்லி ஒரு கருப்பர் அவர் ஒரு பியானோ இசை கலைஞர் சாதாரண பியானோ இசை கலைஞர் கிடையாது உலக புகழ்பெற்ற பியானோ இசைக்கலைஞர் அதாவது இவங்க இருக்கிறது நியூயார்க் நகரம் இங்கே தெற்கு நோக்கி சென்று அங்கே போய் இசை கச்சேரிகள் நடத்த வேண்டும் அதுக்கு எனக்கு ஒரு டிரைவர் தேவை அப்படிங்கிறதுனால அந்த நேர்முக தேர்வுக்கு டோனியை அழைக்கிறார் டொனால்ட் ஷெர்லி அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க என்னுடைய லாண்ட்ரி தேவைகளையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் டொனால்ட் ஷெர்லி தெரிவிக்கிறார் கிட்ட தோனி என்ன சொல்கிறாரு உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் கொண்டு போய் விடுவேன் அதை தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் டிரைவராக வர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை ஒத்துக்கிட்ட டாக்டர் டொனால்ட் ஷெர்லி டோனியை அவருடைய காரை எடுத்துக்கிட்டு அவருடைய நியூயார்க்கில் இருக்கிற அவரை வீட்டுக்கு வர சொல்லறாரு நியூயார்க்கில் இருக்கிற அவர் வீட்டுக்கு வந்த டோனி அவங்க ரெண்டு பேரும் தெற்கு நோக்கி பயணிக்கிறாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு அமெரிக்காவோட நிலவியல் மற்றும் வரலாறு ஓரளவு தெரிஞ்சுக்கணும் தெற்கு பகுதி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதி வடக்கு பகுதி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தெற்கு பகுதிகளில் பெரும்பாலான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக விவசாயம் மட்டும்தான் அங்கே பிரதானமான தொழில் அங்கே கருப்பர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகவும் கூலிகளாகவும் இருக்கக்கூடிய சூழல்தான் தான் அங்கே நிலவுகின்றது மேலும் அங்கே உள்ள வெள்ளையர்கள் அங்கே உள்ள கருப்பர்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய நிலையும் அங்கே இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் டோனியை வெறுக்கிற டொனால்ட் ஷெர்லி போக போக அவரை புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய ஸ்தானத்திலேயே உயர்ந்த இடத்துல நான் தான் இருக்கேன் இதை விட்டு கீழே இறங்கி வாங்கிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய டொனால்ட் ஷெட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறாரு நம்ம டோனி கெந்தக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட வைக்கிறாரு அமெரிக்க கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து இயல்பான பூமியில் கால் பதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு வராரு தான் பெரிய ஆள் தாம் உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிர்மாப்பில் இருக்கக்கூடிய டொனால்டு ஷெர்லியை சாதாரணமான ஒரு நிலைக்கு கொண்டு வராரு அதே சமயம் டோனிக்கு டொனால்ட் ஷெர்லி அவருடைய மனைவிக்கு கடிதம் எழுதும்போது எப்படி காதலோட கதி கடிதம் எழுதணும் எப்படி ஆங்கிலத்தை சரியாக பயன்படுத்தணும் அவருடைய மனைவிக்கு எப்படி அவருடைய மனசை வந்து கவரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரித்து அவருக்கு எழுத சொல்றாரு அவரும் அதை ஃபாலோ பண்ணி மனைவியோட அன்பை பெறக்கூடிய சூழல் உருவாகுது சில இடங்களில் டொனால்ட் ஷெர்லி டோனியின் முரட்டுத்தனமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு இது செயல் மூலமாகவும் உணர்வின் மூலமாகவும் சொல்லி கொடுக்குறாரே தவிர சாதாரண வார்த்தைகளின் மூலமாக அவர் சொல்லிக் கொடுக்குறதில்லை அதே சமயம் இந்த வெள்ளைக்காரரான டோனி என்பவர் இசை குறிப்பாக இவர் வந்து பியானோ சாஸ்திரிய பியானோ இசை கலைஞர் அங்கே ஜாஸ் போன்ற கருப்பர்களின் இசையை இவர் கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ஷெர்லி சொல்றாரு ஆனால் நீ எப்படி அந்த ஒரு கருப்பனாக இருந்துட்டு கருப்பர்களுடைய இசையை நீ கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் அடிக்கும்போது அவருக்கு கோவம் வந்துடுது நாலாவட்டத்தில் அந்த இசையை கேட்க ஆரம்பிக்கிறாரு இப்படியாக பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தன்னுடைய விஷயங்களை பரிமையிக்கிறாங்க கடைசியில் டொனால்ட் ஷெர்லி ஒரு இடத்துல போகும்பொழுது பேர்மிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் அந்த அவமானத்தின் காரணமாக தன்னுடைய இசையை இசைக்காமல் வெளியே வந்து சாதாரணமான ஒரு பப்பில் கருப்பர்களுக்கான ஒரு பப்பில் போய் அந்த இசையை இசைக்கக்கூடிய டொனால்ட் ஷெர்லி அதன் மூலமாக மிகப்பெரிய கைதற்ற பெறுறதோட மக்களுக்கிட்ட எப்படி சகஜமாக பழகணும் எப்படி மக்கள்கிட்ட இறங்கி வந்து பேசணும் எப்படி அவங்க கூட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத டோனிக்கிட்டே வந்து கற்றுக்கிறார் கிறிஸ்மஸ் இரவு அன்று ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க யார் வீட்டில்னா டோனியோட வீட்டில் கதையோட தொடக்கத்தில் டோனியோட வீட்டில் வேலை செய்ய வந்த இரண்டு கருப்பர்கள் அங்கே அவங்களுக்கு டோனியோட மனைவி குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க அதை குடித்த போது குடிச்சிட்டு வைக்கிற டம்ளரை டோனி குப்பையில் எடுத்து போட்டுடுற அந்த அளவுக்கு கருப்பர்கள் மேலே கீழே மதிக்கக்கூடிய டோனி ஒரு டொனால்ட் ஷெர்லி என்கிற கருப்பர் தன் வீட்டில் வந்து தன் கூட விருந்து அளவுக்கு அவரை மாத்திருக்காரு அவங்க சாகர வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாரு இந்த டைரக்டர் ரொம்பவே நெகிழ்ச்சியான திரைப்படம் இந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன்